வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய அரசு வழங்கும் பிஎம் கிசான் கார்டு மூலம் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாம் கடன் வாங்க முடியும். இந்த கடனை பெறுறதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, இதோட வழிமுறைகள், எல்லா விவரமும் இந்த வீடியோவில் நாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான வீடியோ, ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆர்கிச் தமிழ் மீடியா. நம்ம சேனலில் விவசாயம் மட்டும் இல்லாமல் கல்வி, வேலைவாய்ப்பு, சுற்றுலா, நடப்பு நிகழ்வுகள், அரசு போட்டித் தேர்வு உள்ளிட்ட பல வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்திய அரசு மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வர்ற இந்த நேரத்தில், இதில் பிஎம் கிசான் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வராங்க. இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு பேங்கில் கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. மேலும் இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு உத்தரவாதம் இல்லாத குறைந்த வட்டியில் கடன்கள் கொடுக்குறாங்க. இதன் மூலமாக நாம் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் பெற முடியும் அப்படின்னு ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக 4%-2% வரைக்கும் விவசாயிகள் கடன் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு தகுதியானவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏஜ் லிமிட்டு 18-75 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் நாம் பயனடையணும் அப்படின்னா இதற்கு அப்ளை பண்ணணும். அது எப்படின்னு பார்ப்போம். இந்த திட்டத்தை விவசாயிகள் வங்கிகள் மூலமாகவே விண்ணப்பிக்க முடியும். இணையதளத்தில் இதற்கான விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து அதனை பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை சம்மந்தப்பட்ட பேங்கில் நாம் சப்மிட் பண்ணணும். இதனை நீங்கள் எந்த வங்கியில் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்க முடியும். அதாவது உங்களுக்கு தேவையான விருப்பமான வங்கியை நீங்களே செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பேங்கில் உள்ள ஆஃபீஸர்ஸ் அந்த நீங்கள் கொடுக்குற அப்ளிகேஷனை எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு, அவங்க எக்ஸ்ட்ரா என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்ற ஆவணங்களை எல்லாத்தையும் நீங்கள் சரியான முறையில் சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கு தேவையான ஆவணங்கள், அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தின் ஆவணம் நகல் எடுத்து சமர்ப்பிக்க வேண்டும். அதோட ஆதார் அட்டை, பேன் கார்டு, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கான அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, இது போன்ற ஆவணங்களில் ஏதோ ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த ஆவணங்களோட சேர்த்து உங்களோட புகைப்படத்தையும் நாம் கொடுக்கணும். இது எல்லாத்தையுமே பூர்த்தி செய்துட்டு சப்மிட் பண்ணதுக்கு பிறகு அவங்க பேங்கில் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு, பிறகு கிசான் கிரெடிட் கார்டு உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கே நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கிசான் அட்டை அப்படின்னா விவசாய கடன் அட்டை. இதோட நோக்கமே பயிர் உற்பத்தி, அதற்கு தேவையான இடுபொருள் வாங்குதல், இது போல் சின்ன சின்ன பண தேவைகளை அதிக சிரமமின்றி உடனுக்குடன் பேங்க்லேருந்து நமக்கு வாங்கி கொடுக்குறதோட நோக்கம்தான் இந்த கிசான் அட்டை. நீங்கள் பல்வேறு வகையான விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு பயிருக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. விதைகளையும் உரங்களையும் விவசாயிகள் உங்களுக்கு எப்படி தேவையோ அதற்கேற்ற வகையை வாங்கி கொடுக்கறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 3 வருடங்களுக்கு கடன் வசதி உண்டு. இதில் பருவகால மதிப்பீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்க மாட்டாங்க. விவசாய வருமானம் அடிப்படையில் அதிகபட்ச கடன் வரம்பு வரைக்கும் கொடுக்குறாங்க. விவசாய கடனுக்கு வழங்கப்படும் அதே வட்டி தான் இங்கேயும் வசூல் பண்ணுறாங்க. அறுவடைக்கு பிறகு பணத்தை திருப்பி கொடுக்க முடியும். அதே போல் சுமார் 160,000 வரைக்கும் கடன் வாங்குறதுக்கு எந்த விதமான அடமானமும் வைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் குறைந்த வட்டியில் கடன் வழங்குறதோட மட்டும் இல்லாமல் கடன் அட்டையின் மூலமாக கடன் பெற்றுள்ள விவசாயிகள் சாகுபடி செய்துள்ள பயிர்களுக்கும் பயிர் காப்பீடு இந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்குறாங்க. அனைத்து விதமான பொதுத்துறை வங்கிகள்லையும் இதற்கான ஆப்ஷன் இருக்கிறது இன்னொரு சிறப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல்வேறு நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஸ்டே பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு கமெண்ட்டும் எங்களுக்கு அடுத்த வீடியோ என்ன பெட்டராக பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி.